கேள்வி, சத்தியம் விடுதலை ஆக்குகிறதா அல்லது சத்தியத்தை குறித்த அறிவு விடுதலை ஆக்குதா சொல்லுங்க சார். சத்தியம் பைபிள்ல இருக்கு, அது என்ன விடுதலை ஆக்கல, ஆனா அதை நான் அறிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, அப்ப எனக்கு விடுதலை ஆக்குது. அன்புக்குரியவர்களே, நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க கழுகு, நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க சிங்கம். ஆமென், 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 ஆமென். இந்த சாயலை ஞாபகப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க என்ன கேட்குறீங்களோ உங்க பாடி அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதான் சொல்றேன், நீங்க கழுகுன்றேன், உங்க பாடி ரியாக்ட் பண்ணட்டும்ன்றேன். ஆமென், ஆமென். அப்ப ஒரு வார்த்தையை நீங்க கேட்கும் போது அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் சரீரம் என்ன செய்து செயல்படுகிறது. அதுதான் சொல்றேன், ஆபிரகாமின் சந்ததி என்பதை நீ கேட்கும் போது உன் பாடியில் இருக்க செல்ஸ் அதுக்கேத்த மாதிரி செயல்படும். உன் சரீரத்திலிருந்து அந்த வைப்ரேஷன் வெளிவரும். அது என்ன செய்யும், சூழ்நிலைய எனக்கு சாதகமாய் மாற்றும். நான் ஆபிரகாமின் சந்ததி, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் என் சரீரத்தில் வேலை செய்து கொண்டு ஆமென். நல்ல கவனிங்க, தேவன் திரள் திரளான பறவைகள் ஜலத்திலிருந்து பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்ன உடனே அந்த தண்ணியிலிருந்து பறவைகள் பறந்து அது என்ன செய்யுது, பறக்கக்கூடிய சுபாவம், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீன்ஸ், அதுக்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாமே நீ பறக்க முடியும், பறக்க முடியும்னு சொல்லி அந்த பாடி ஷேப் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது. மரத்தை பார்த்து சொல்ற, நீ கனி கொடுன்னு ஒன்ன, கனி கொடுக்கக்கூடிய காரியம் அவனுக்குள்ள அந்த மரத்துக்குள்ள இருந்து என்ன செய்து வருது. சிங்கத்துக்குள்ள அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், அடுத்து ஆபிரகாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவன் என்ன பேரிட்டானோ அதுவே அந்த உயிரினங்களுக்கு குணமாக மாறியது, சுபாவமாக மாறியது. அவன் ஹார்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேதான் அப்படியே ஹார்ஸ் பவரே வந்துச்சு. ஹார்ஸுக்கு அவன் சிங்கம் சொல்லும் போது தைரியம் வந்துச்சான். அவன் என்ன பேர் வச்சானோ, அதாவது என்ன பிளஸ் பண்ணானோ, அப்படியே அது அந்த அந்த ஜீன்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரீஜெனரேட் ஆச்சு. அப்படிதான் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது அவன் செல்லுக்குள்ள போய் அவனுடைய ஜீன்ஸ் டிஎன்ஏ எல்லாமே என்ன செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீயும் உன் சந்ததியும் பூமியை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். இந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்குள்ள இந்த வேலை என்ன செய்து நடக்குது. அப்ப எப்பொழுது என் பாடி அந்த ஆசீர்வாதத்தை கேட்டார் போல ரியாக்ட் பண்ணப்படுகிறது என்றால், கொலோசேர் 1:6 எப்பொழுது வேலை செய்கிறது. கொலோசேர் 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். எல்லாரும் பாருங்க, நீங்கள் அதை சொல்லுங்க, கேட்டு எல்லாம் சொல்லுங்க, கேட்டு. கிருபை எப்ப வேலை பார்க்குது பாருங்க, கிருபை எப்ப வேலை பார்க்குது, கிருபை எப்போ வந்துச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் எப்போ வேலை பார்த்துச்சு, நான் அதை கேட்டு அடுத்து சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். சின்ஸ் த டே ஐ ஹவ் நோன், நான் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாளில் இருந்து. என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து வேலை பார்க்குதான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. என் கேள்வி, சத்தியம் விடுதலை ஆக்குகிறதா அல்லது சத்தியத்தை குறித்த அறிவு விடுதலை ஆக்குதா சொல்லுங்க சார். சத்தியம் பைபிள்ல இருக்கு, அது என்ன விடுதலை ஆக்கல, ஆனா அதை நான் அறிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, அப்ப எனக்கு விடுதலை ஆக்குது.